வெல்கம் டு கோடை சமையல். இன்னைக்கு நம்ம கோடை சமையலில் வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு கேரட்டு பீன்ஸ் பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். புதினாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை லவங்கம், ஏலக்காயெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நான் கொஞ்சம் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம இப்போ குக்கரில் செய்ய போகிறோம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, பிரிஞ்சி இலை இதோட சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய் இதையும் சேர்த்து இப்போ இதோட வறுத்தரலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதோட நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறியை நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட அரிசி சேர்த்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிருக்கேன் அந்த அரிசியை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் விடலாம். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹெல்த்தியான டேஸ்டான வெஜிடபிள் புலாவ் ரெடி.